Taste the Daily. சென்னையில் 30-க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், யாருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருது? முதற்கட்ட விவரம் என்ன? விக்னேஷ், இன்று அதிகாலையிலிருந்து சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 7 மணியிலிருந்து வருமான வரித்துறைகள், அதாவது வரி ஏய்ப்பு செய்து தொடர்பாக வந்து சென்னையில் உள்ள சுற்றியுள்ள, அதாவது சென்னை, எண்ணூர், நீலாங்கரை, ஓஎம்ஆர் சாலையில் உள்ள, நாவலூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 4 தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக வந்து நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், அதாவது பொன்னேரியில் உள்ள வெள்ளிவாயில் சாவடி அருகே உள்ள சென்னை ராதா இன்ஜினியர் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதே போன்று வரி ஏய்ப்பு செய்த தொடர்பாக 4 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது எண்ணூர் துறைமுகம் மற்றும் அனல் மின்நிலையத்திற்கு மின் வயர்கள் சப்ளை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்து அது வரி ஏய்ப்பு செய்த தொடர்பாக வந்து இந்த சோதனை தொடங்கியிருக்கிறது. சென்னையில் கிட்டத்தட்ட வந்து 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த சோதனை தொடங்கியிருக்கிறது. காலையில் வந்து 6 மணியிலிருந்து வருமானத்துறை அதிகாரிகள் சென்னையிலிருந்து 47 மேற்பட்ட வாகனங்களில் பல்வேறு பகுதிகளில் சென்றிருக்கார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீலாங்கரை, ஓஎம்ஆர் சாலையில் உள்ள நாவலூர் பகுதி, அதே போன்று துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, சென்னையில் போயஸ் கார்டன் பகுதி, புரஷவாக்கம் உள்ளிட்ட பகுதி, எண்ணூர், அதே போன்று வந்து மதுரவாயில், பொன்னேரி உள்ளிட்ட பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து முதற்கட்டமாக இன்றைய காலையில் வந்து வருமான வரித்துறையில் வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து அதிரடியாக நடந்து சோதனை. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இந்த நிறுவனமானது வந்து கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக வந்து தொடர்ந்து வந்து எண்ணூர் மற்றும் துறைமுகங்களுக்கான வந்து மின் வயர் சப்ளை செய்யக்கூடிய நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் வந்து தற்போது வந்து 5-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து வருமான வரித்துறை வந்து உள்ளே சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முருகேசன், சென்னையை சுற்றியுள்ள 30-க்கும் மேற்பட்ட இடங்கள்ல, அதாவது தனியாருக்கு சொந்தமான இடங்கள்ல இந்த வருமான வரி சோதனையானது நடைபெற்று வருது. இது இன்னும் மேலும் விரிவாக வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த சோதனையானது திட்டமிட்டு முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு நடக்கப்பட்டு வருகிறது. இந்த காலையில் வந்து 47-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து வருமானத்துறை அதிகாரிகள் வந்து சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். எனவே இங்கிருந்து அதிகாரிகள் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்காக வந்து சென்னையிலிருந்து காவல், அதாவது வருமான வரித்துறை சோதனை நடக்கும் போது சென்னையில் உள்ள உள்ளூர் காவலர்கள் அழைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்ப்பு இருந்தது. 70-க்கும் மேற்பட்ட காவலர்களை வந்து இன்று காலையிலிருந்து இந்த வருமானத்துறை நடக்கூடிய பகுதியில், சோதனை நடக்கக்கூடிய பகுதியில் வந்து காவலர்களும் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வந்து இந்த சோதனையானது தொடர்ந்து இன்று மாலை வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் 4 பெரிய நிறுவனங்களில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து பொன்னேரி பகுதியில் உள்ள வெள்ளிவாயில் சாவடி, சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பழமையான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து எண்ணூர் துறைமுகம் மற்றும் வந்து அனல் மின் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு வந்து மின் சப்ளை செய்யக்கூடிய, வயர்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கிளைகள் வைத்துள்ளது. மாநிலங்கள் வந்து ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வந்து கிளைகள் வைத்துள்ளது. இந்த நிறுவனத்தின் மூலம் வந்து வருடத்திற்கு 800 கோடி ரூபாய் வந்து இவர்கள் வந்து முதலீடு, அதாவது வருமானத்தின் 800 கோடி ரூபாய் வந்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த சூழலில் வந்து இவர்கள் வரி ஏய்ப்பு செய்வது தொடர்பாக வந்து இந்த சோதனை நடைபெற்றிருந்தது. இதே போன்று பல்வேறு நிறுவனங்களில், நாவலூர் பகுதியில் உள்ள வெவ்வேறு கம்பெனியில் உள்ள நிறுவனங்களும் இதே போன்று சோதனை நடைபெற்றது. இன்று மாலை வரை இந்த சோதனை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. முருகேசன்.